பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்களே, விட்டு கொடுத்துக்குவாங்களா? ஜமீன்தார் பணத்திலேயே படிச்சுட்டு அவர் ஏன் ஜெயிக்கிறது? இவன் யோகியனா இருந்தா தோத்து போகணும், அதுதான் நியாயம். ஆட்டமே ஆட்டம் வந்து பிஞ்சு போச்சு. உண்மையிலேயே இந்த கோப்பை மிஸ்டர் சேகருக்கு தான் உரியது. அவர் இந்த ஆடிய ஆட்டத்தை போல் நான் இதுவரை ஆடியதே இல்லை. மிஸ்டர் சேகர், ஓ பிரேமா, உனக்கு சேகரை தெரியுமா? ஏன் தெரியாது? ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறாங்க. வா தம்பி, பங்களாவுக்கு போலாம். குதிரைக்கார பையன் கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் போங்க. நான் வருங்க. எவ்வளவு பணம் இருக்குது! எங்க அப்ப ஊர்ல இருக்கிற ஏழைங்க வயித்துல அடிச்சு உங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காருல்ல. இன்னில இருந்து உங்களுக்கு எல்லாம் விடுதலை. வாங்க, வெளியில சொல்றேன். நீங்க குளிக்க போனீங்களப்பா, அதுக்குள்ள எப்படி வந்துட்டீங்க? குளிக்கதான்டா போவேன். இரும்பு பொட்டிக்கு இருதயத்துக்கு ரேடியோ கனெக்ஷன் இருக்குடா. நீங்க பொட்டிய தொட்டு அங்க பாத்ரூம்ல இருதயத்துல வந்து டக்குன்னு அடிச்சுதடா. கை விடுங்கப்பா, நான் உண்மை சொல்லிடுறேன். இப்ப நான் எனக்காக திருடல. ஊர்ல எங்க பார்த்தாலும் இந்த ஆட்குண்டான் ஒழிக, ஆட்குண்டான் ஒழிகன்னு கத்துறாங்கப்பா. பெரிய அவமானமா இருக்கு. உங்க பாவத்தை குறைக்கத்தான் இந்த பணத்தெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கே கொடுத்துருவோன்னு பார்த்தேன். பரதேசி பயம் அவனே, பரதேசி பயம் அவனே. பாவம் குறைய கூடாதுரா. பாவம் குறைஞ்சா பணமும் குறைஞ்சிடும். அப்புறம் பட்ட சுகத்துக்கு கோவில் வாசல்ல போய் நிக்கணும் கை நீட்டிக்கிட்டு, தெரியுமா? அப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பணம் புறாவும் எடுத்து கோவில்ல சுண்டல் கொடுக்கற மாதிரி ஏழைகளுக்கே இந்த பணத்தை பூரா கொடுத்துட போறேன் பாருங்க. அவன் முன்னேறத்துக்கு வழி சொல்லுவான். அவன் பரதேசியா போறதுக்கு இல்ல பிளான் போடுறான். தம்பி அது என்ன சவுக்கியமா? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த நம்ம எஸ்டேட் இருக்க முள்ளிப்பள்ளம் எஸ்டேட்டு, அந்த கணக்க புள்ள பெரிய ஃப்ராடா இருக்கிறான். மரங்கள் எல்லாம் வெட்டி லாரி லாரியா விறகுக்கு வைக்கிறான். அவன உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும். என்னது மரம் திருட்டு போன என்னமோ உண்மைதான் சார். ஆனா அதை முத்தையா பிள்ளை செய்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அப்படி சம்பாதிச்சிருந்தா அவர் தன் பெண்களுக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது, கஷ்டப்படுவாரா சார்? அவன் வேக போடுறையா? அவன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள வேணும்னு சுத்து சுத்து சுத்தோன்னு சுத்துறான். நான் கூட அந்த எஸ்டேட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த தடவை நானே போறேன். சும்மா இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல தம்பி, 25,000 ரூபாய் கொண்டு வராம பார்வதி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது கண்டிப்பா சொல்லிட்டார். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஒரு யோஜனை, 25,000 ரூபாய்க்கு என்ன நான் இன்ட்ரூவ் பண்ணிக்கிறேன். என்ன, நாளைக்கே திடீர்னு ஒரு ஆபத்து வர முடியும்? என்ன பிளான்? அப்படி உனக்கு ஆபத்து வந்தாலும் அந்த பணம் என்னதான் சார் உங்களுக்கு? நமஸ்காரம். வாங்க முத்தியா பிள்ளை, வாழ் உபதி தட்டுக்கொண்டா.
இந்த விபூதியை கொஞ்சம் மந்திரிச்சு கொடுங்க. மந்திரிக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்களே. என் கிட்டே ஒரு அழகான பொண்ணு இருக்கியா, அதுக்கும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை தேடுறேன், கிடைக்கல. பெரிய வீட்டு மனுஷன் பசங்களை மயக்கிறதுக்கும் பொண்ணுக்கு என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தியோ அதே மந்திரத்தை இந்த விபூதியில் ஊது. ஐயா, அப்பா அப்பா, நீங்க ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க. போடா போடா போட. ஐயா என்னையா? ஐயா, என் மகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்குயா. வாழ்வுல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கையில கொடு. வாழ இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இல்லையா? இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன் ஐயா? நீங்க கைவிட்டுட்டா என் மானமே போயிடும் ஐயா. உனக்கு என்ன மானம்? காசு இல்லாத அளவுக்கு மானம் ஆகும் ஐயா. இந்த ஐயா என்ன ஐயா, உனக்கு இந்த மாப்பிள்ள இல்லன்னா ஊரெல்லாம் மாப்பிள்ள. போய கொட்ட பிள்ள, போய போய போய. அவரை நம்பி நெருங்கி பழகி இப்ப என்ன நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டி போட்டுருவாரு. மீனா அப்பா, நான் உங்க அப்பா இல்ல, உங்களை கொல்ல போற யமன். எனக்கு தெரியாம இந்த பார்வதி அவன் கூட நெருங்கி பழகி இருக்கா, அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை நீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்ட மறைச்சு வச்சு இல்ல அந்த ஆட்கூட்டம் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். அவன் என்ன சொன்னா தெரியுமா? எஸ்டேட் கணக்கு பிள்ளை, அவருக்கு மானம் இல்லடா, மரியாதை இல்லடா. என் மகன் ஒத்தந்தானா மாப்பிள்ள? ஊரெல்லாம் அவருக்கு மாப்பிள்ளைக்கு தான் சொன்ன. இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு தானா உன்னதான் பெத்து வா புரிய. நீங்களா முதலாளி? நான் என்ன சொல்லுவேன் முதலாளி? எனக்குள்ள சொத்தெல்லாம் மானம் கொண்டுதான், அதுவும் போயிடுச்சு முதலாளி. எல்லாம் எனக்கு தெரியும், எழுதுறீங்க. இதுதானே உங்க மூத்த பொண்ணு? ஆமா முதலாளி, இவளைத்தான் அந்த ஆட்கொண்டான் மகன் ரகசியமா கல்யாணம் செய்துகிட்டான். இப்ப எழுத்துக்கு மறுக்கிறான், இருபத்தையாயிரம் ரூபாய் கொண்டு வாங்குறான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் முதலாளி? நான் எங்க போவேன்? மானம் போய் வாழறதை விட குடும்பத்தோட சாகிறதை மேலும் துணிஞ்சுட்ட முதலாளி. அதுதான் தெரியுது, கத்தி கிளப்படும். இருபத்தி ஐயாயிரம் ரூபாய், இருபத்தி ஐந்து காகிதம், அது உங்களிடம் இல்லை. அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு தாயாகி வாழ வேண்டிய இந்த பெண் சாக வேண்டும். இந்த பெண்ணின் உயிரின் விலை இருபத்தி ஐந்து காகிதம். ஆண்டவா, இந்த நிலையை பார்க்க உனக்கே வெட்கமாக இல்லை? மிஸ்டர் முத்தையா, நீங்க கேட்ட அந்த காகிதம் என்னிடம் நிறைய இருக்கிறது, நான் கொடுக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள் பெண்ணை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறேன். நாளை காலை என்னோட ஊருக்கு வாருங்கள், நான் பணம் தருகிறேன். முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம். முதலாளி, நீங்களே எங்க குலதெய்வம். உங்க குடும்பமே தர்மத்துக்கு பேர் போனது. இந்த மாதிரி தர்மம் யாரும் எந்த காலத்திலும் செய்ததில்லை முதலாளி. மிஸ்டர் முத்தையா, புகழ்ச்சியை நான் விரும்பாதவன். முதலில் உங்கள் பெண்ணின் வாழ்வு மலரட்டும். உடம்பு குணமாயிருச்சு, அதோட வானம்பாடி ஞாபகமும் வந்துருச்சு. அதனாலதான் பாட்டு கேட்டு ஆட்டம் ஓட்டம். இதெல்லாம் உனக்கு புரியாது. ஒரு அழகான பெண்ணின் முகத்துக்கு அடிமையாகிறது இருக்க வேதனையும் விளைவும் பெண் முகத்தையே பார்க்காத உனக்கு எப்படி பாக்குறியும்? நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சா கரெக்ட் ஆரம்பிச்சுதான் ஆகணும். நம்ம எஸ்டேட்ல மீனான்னு ஒரு பெண்ணை பார்த்தேன். என்ன துணிச்சல், என்ன அலட்சியம், என்ன அவளை விட ஒரு அழகான பெண் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்கிறது என்னுடைய தப்பு. தப்பு, என் வானம்பாடி ஒருத்தருக்காளே.
உன்னுடைய வானம்பாடி ஆர்டினரி கேர்ள் தான். என்னுடைய மீனா. சின்ன விஷயத்து கோச்சுக்கணும். நீ நான் இப்போ உங்களுக்கு பண உதவி செய்தேங்கிறதுனாலயோ உங்க முதலாளிங்கிறதுனாலயோ அவசரப்பட்டு உங்க பொண்ணை விற்க வேண்டாம். நான் உங்களுக்கு தான் முதலாளி, தவிர உங்க குடும்பத்துக்கு முதலாளி. நீங்க வீட்டுக்கு போய் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. அந்த முடிவை சீக்கிரமா பண்ணுங்க. மேனேஜர் கூட போங்க. புது மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்சு போனா ஐயா அடிக்கடி பார்க்க கூட முடியாது. பார்வதி, பார்வதி, வீணா என்ன பாச்சி முதலாளி பணம் கொடுத்து தர? இந்தம்மா 25,000 ரூபாய். இத கொண்டு போய் இந்த ஆட்கொண்டாங்கிட்ட கொடுத்து இப்ப என்ன சொல்றேன்னு கேட்க போற. அக்கா நீ வாழ போற, பெரிய வீட்டு மருமகளா வாழ போற. நீ அதிர்ஷ்டக்காரி, அதிர்ஷ்டக்காரி. அவளை விட நீதாம்மா அதிர்ஷ்டக்காரி. நம்ம குடும்பத்துக்கே ஒளிவீசும் விளக்கு. இந்த ஏழை அப்பா மனசுல சந்தோஷத்தை மழையா பெய்ஞ்ச மகள் அம்மா. நீ அதிர்ஷ்டக்காரியா? ஆமாம்மா அதிர்ஷ்டக்காரி மட்டுமல்ல, இனிமே நீ எனக்கு யஜமானி அம்மா கூட. ஒண்ணும் இல்லம்மா, நம்ம முதலாளி தியாகராஜன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். நான் சரி நின்னுட்டேன், ஆனா உன் சம்மதம் தெரியாம அவர் ஒத்துக்க மாட்டேங்க. என்னைய முதலாளி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்னையாப்பா? என்னம்மா இது, ஏழு முத்தைய மகளா பிறந்தாலும் அழகில உன்னை விட யாரம்மா சிறந்தவங்க இருக்காங்க. வாசல்ல முதலாளி மேனேஜர் காத்துக்கிட்டு இருக்காரு, உனக்கு சம்மதம் தான் சொல்லட்டுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வீணா என்னம்மா இது, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் இப்படி வருத்தப்படுற? அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு அவருக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்பலை அம்மா. அவர் ரொம்ப நல்லவர், நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தினவர். அதுக்காகவாவது நாம் அவருக்கு இந்த கைமாற்றியத்தாமா வேணும். வீணா நீ முதலாளிய மணக்க மறுத்தால் உன் சகோதரியின் கதி என்ன ஆகும் தெரியுமா? மீனா நான் என்னம்மா சொல்ல அனுப்புறது? அக்கா வாழ வேண்டும், அக்கா வாழ வேண்டும், அக்கா வேண்டும். சரி மேனா, ரொம்ப சந்தோஷம். எனக்காக இந்த தியாகத்தை செய்ய வேண்டாமா? நான் பாக்கிட்ட உண்மை சொல்றேன். வேண்டாக்கா வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணத்துல பூர்ண சம்மதம். உண்மையாவா? ஆமா அக்கா, முதலாளி எந்த விதத்தில் குறைந்தவர்? அவருக்கு அழகு இல்லையா, பணம் இல்லையா? நான் உனக்காகவோ யாருக்காகவோ எந்தவித தியாகமும் செய்யவில்லை. நான் பெரிய வீட்டு மகாராணியாக போகிறேன், எனக்கு என்ன குறை? அப்படி நான் காதல், காதல் அது அறியா பருவத்தின் கனவு. இந்தாங்க நீங்க கேட்டபடியே 25,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். நானே இடத்துல ஒரு இன்ச்சு கூட கவர மாட்டீங்க. போயிட்டு வருவீங்களா? போயிட்டு வர்றதா? என்னங்க இது, என் மகளை எப்ப உங்க கூட்டிட்டு வர்றது? மகள எங்க கரிய மாட்டியா? ஐயா 25,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? ஐயா நான் ஏமாத்தினா? நீ ஏமாத்தின? உன் பொண்ணு ஏமாத்தினா? அதுக்கு இது பயன்? ஐயா ஐயா இது அக்கிரமம். ஐயா இது எது அக்கிரமா? எது அக்கிரமா? இது நியாயமா? ஐயா உங்களுக்கு நியாயத்தை எங்கிட்ட பேசுறியா? ஐயா முதலாளி
பாருங்க முதலே, பணத்தையும் வாங்கிட்டு என் பொண்ணை ஏத்துக்க மறக்கிறாரு. மிஸ்டர் பிள்ளை, நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒரே வார்த்தை, பார்வதிய உங்க மருமகளா ஏத்துக்க போறீங்களா இல்லையா? ஏத்துக்காட்டி என்ன? எனக்கு சொந்தமான காடுகள்ல 1000 ஏக்கரா உங்க மேற்பார்வையில் இருக்குல்ல, அதுல உள்ள மரங்களை எல்லாம் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா வெட்டி வித்துட்டு அந்த பழைய முத்தையா பிள்ள தலைமையில சுமத்துறீங்கல்ல? இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்க? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்து நான் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம இருந்தேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் பிள்ளை, அந்த 1000 ஏக்கரா பூமியையும் நான் பார்வதிக்கே சீதனமா கொடுக்க போறேன். சம்மந்தி ஆயிட்டேன். ஜாலியா குடிப்போம் காபிய. நடக்கிறதுக்கு காரணமே இவர் தான். இவர் இஷ்டத்துக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார் முதலாளி. இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சிநேகிதம். அம்மா என்னங்க புறப்பட்டுங்க? எனக்கு ரொம்ப அவசரமான வேலை. கொஞ்சம் பலாரமா வந்து சாப்பிட்டு போங்க. அப்படியே வந்து சொல்லணும், ஏதாவது உடறிப்படாத. கச்சிதமா சொல்றேங்க. வேண்டா, ஓவராட்சியில் தலைகீழா தூங்குற? இல்லப்பா, உங்களுக்கு வர்ற ஆபத்தை தடுக்கிறதுக்காக நான் தலைகீழா இருந்து தவஞ்சேன். எனக்கு வர்ற ஆபத்தை நான் தடுத்துக்க வேண்டா. எழுந்துடுறேன். அப்பா, உங்க சாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அவரு உங்களை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கப்பா. என்ன புழுனா? அவன் புழுதுலப்பா, அடுத்த பௌர்ணமிக்கு ஒரு கரடினால உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கிறதா சொல்லிருக்கான். அப்படின்னு கரடி விட்டானா? அவன் கரடி விடலப்பா. ட்ரெஸ் ஹவுஸ்ல ஒரு கரடி புகுந்து உங்க போட்டோ எல்லாம் கிழிச்சு அடிச்சிருக்கீங்க. கரடி ரெஸ்ட் ஹவுஸ்ல வருதான் பழிச்சு போகும் போல இருக்கேப்பா. பௌர்ணமிக்கு முன்னாலேயே வந்து உங்க போட்டோவை கழிச்சிருக்கு. இன்னும் அந்த பௌர்ணமிக்கு அந்த கரடி உங்களை என்னதான் செய்ய போதும்? பௌர்ணமிக்கு கரடி வரட்டும். கரடி குருமா வைக்கிறேன்டா. சாப்பிடு தியாகராஜ். ரத்த சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேருக்கு